ஹலோ மக்களே, எல்லாரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனியோட ஹெட்லைன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது போக இந்த வீடியோவும் லைக் கொடுங்க. அப்பதான் உங்களால ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு ஒரு ஹெட்லைன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? துருவ் விக்ரமின் அடுத்த திரைப்படம் தள்ளி போகிறதா விஜய் அட்லியின் கூட்டணி, மீண்டும் ஹரியுடன் சேர போகும் விஷால். துருவ் விக்ரம் அவர் வந்து ஒரு படத்தையே ரெண்டு தடவை நடிச்சாரு, அதுக்கப்புறம் மகான் படம் வந்து பண்ணாரு. ஆதித்யா வர்மா வந்து பெருசா துருவ் விக்ரம் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் வந்து கிடைக்கல. துருவ் விக்ரம் விக்ரம் ரெண்டு பேரும் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்கல. மகான்ல வந்து ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸா தான் இருந்துச்சு. துருவ் விக்ரம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆக்டர் வந்து மகான் படத்துல வந்து அவரே ப்ரூவ் பண்ணிட்டாரு. நம்ம தனியா ஒன்றும் சொல்றதுக்கு தேவை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம துருவ் விக்ரம் வந்து எந்த படமும் ரொம்ப நாளா கமிட் பண்ணாம இருக்காரு. பட் ஒரு சில விஷயங்கள் வந்து மாரி செல்வராஜ் கூட தான் வந்து படம் பண்ண போறாருன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துச்சு. பட் மாரி செல்வராஜ் வந்து உதயநிதி சாமி கூட சேர்ந்து மாமன்னன் படத்துல பிஸி ஆயிட்டாரு. ஸோ அப்போ ஒரு பண்ணியா இல்லையான்ற மாதிரியான ஒரு டவுட் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஒரு விஷயம் வந்திருக்கு, அதாவது என்னன்னா துருவ் விக்ரம் வந்து இன்னொரு படம் வந்து சைன் பண்ணிட்டாரு. யாரு டைரக்டர்னா டாடா படம் டைரக்டர் தெரியுமா கணேஷ், அவர் கூட தான் வந்து இவர் படம் பண்ண போறாரு, சைன் அப் பண்ணிட்டாரு. அதுக்கான வேலைகள்ல வந்து துருவ் விக்ரம் வந்து ரொம்ப பிஸியா இருக்காருன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்கு. இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, இந்த படம் முடிச்ச அப்புறம் தான் வந்து மாரி செல்வராஜ் கூட நம்ம துருவ் விக்ரம் சேர்ந்து படம் பண்ண போறாரா. இந்த படம் வந்து மாரி செல்வராஜோட படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவா இருக்க போகுது. ஸோ அதுக்காக ஸ்போர்ட்ஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வந்து நம்ம துருவ் விக்ரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்திருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் தமிழ் சினிமால வாரிசு, அதாவது என்னன்னா நெப்போட்டிசம்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரியான கிட்ஸ் வந்து இன்னும் பெருசா ஷைன் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் டாப் ஸ்டார்ஸ் எடுத்துக்கோங்க, எம்ஜிஆர் சிவாஜி நெப்போட்டிசம் இல்லை, அதாவது வாரிசோட கிட்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் விஜய் அஜித், என்னதான் இருந்தாலும் விஜய்க்கு வந்து என்னதான் வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இருந்திருந்தாலும் விஜய் வந்து அவருக்கான ஒரு ஆடியன்ஸை செட் பண்ணதுல வந்து ஒரு தனி ட்ராக்காக தான் இருந்துச்சு. விஜய் வந்து அவங்க அப்பானால சர்வே ஆகி அவர் இவ்வளோ பெரிய ஹீரோ ஆகலை, அதுதான் வந்து ஒரு உண்மை. இன்னொரு விஷயம், அப்பா வந்து அப்பா கூட சேர்ந்து வச்சிருந்த படங்கள்லாம் நிறைய படங்கள் தோல்வி படங்களாகவே வந்து விஜய் கொடுத்துருந்தாரு. ஒரு கட்டத்தில் அவரே வந்து சுயமாக டிசைட் பண்ணும்போது நிறைய வெற்றி படங்கள் வந்து விஜய்க்கு செட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து விஜய் வந்து நெப்போட்டிசம் கிட்டுன்னு வந்து நம்மளால டைரெக்டாக முடிஞ்சாச்சுன்னு சொல்லவும் முடியாது. அடுத்து வந்து நம்ம தலை ஏகே சொல்ல தேவையில்ல, சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி. சிம்பு, சிம்பு வந்து டி ராஜேந்திரனோட சன்னான்னு சொல்லி கேட்டால் கிடையாது, அவருக்குன்னு ஒரு தனி ஒரு விஷயங்கள் வந்து உருவாக்குனாரு. தனுஷும் அப்படிதான், தனுஷ் வந்து என்னதான் வந்து ஒரு டைரக்டரோட சன்னாக இருந்தாலும் அவருக்கும் வந்து ஒரு பட வாய்ப்புகள் கிடைக்கிறது, அவர் வந்து ஸ்டாண்டாக நிற்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு நம்ம ஒரு கணக்கு எடுத்து பார்த்தா யாரோட கிச்சு யார் யார் ஷைன் ஆயிருக்காங்கன்னா நம்ம எஸ்டிஆரும் தனுஷ் சொல்லலாம், தனுஷ் விஜய்னு சொல்லலாம். பட் இவங்க மூணு பேரும் வந்து அவங்க அப்பானாலதான் ஷைன் ஆனாங்களா கேட்டால் சத்தியமாக கிடையாது, இவங்க வந்து அவங்களோட தனியான ஒரு இதில் தான் வந்து ஷைன் ஆனாங்க. ஓகே, இப்போ இதே டேப்பை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்குறீங்க. பட் இருந்தாலும் நான் சொல்ல வரேன் என்னன்னா, ரொம்ப காம்படிஷனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஸ்டார் கிட்ஸ் வந்து ஒன்று ரெண்டு தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஷைனாராங்க. ஸோ விக்ரமோட சன் வந்து ஷைனாத்துக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா அந்த ரெண்டு படத்துலயே வந்து துருவ் விக்ரம் வந்து ஒரு நல்ல ஆடியன்ஸ் கிராப் வந்து பிடிச்சிருக்காரு, அது வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. பட் இது வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். துருவ் விக்ரம் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக போகிறாரா இல்லை வேற மாதிரி விக்ரம் பிரபு அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வரப்போறாரான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு துருவ் விக்ரம் அப்படி வரமாட்டார்தான் நினைக்கிறேன். அப்படி வரணும்னு நினச்சிருந்தா அவர் என்னது கிட்டத்தட்ட ஒரு 10 படம் 12 படம் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் மூவி செலக்ட் பண்ணி பண்ணுறதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கிளியராக தெரியுது அவர் ஒரு பெரிய ஸ்டாராக ஏம் பண்ணுறாரு. டெஃபினட்டாக அவர் ஒரு ஸ்டாராகிறதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து ரொம்ப நிறையா இருக்கு. அட்லீ விஜய் தளபதி 68 தான் வந்து அட்லீ டைரக்ட் பண்ண போறாருன்னு சொல்லி என்ன பேசலாம், நீங்களே பாருங்க. ஒரு யூடியூப் ஒருத்தர் வருவார், அவர் பெரிய ஜேர்னலிஸ்ட்னு கூட சொல்றாரு, திரும்பமா அட்லீயும் தான் சேருவாங்க, ஏன்னா விஜய் எப்போ டேட் கொடுத்தாரு விஜய் எல்லாம் பண்றாருன்ற மாதிரியான விஷயங்கள் பேசுறாங்க. இன்னொருத்தர் வந்து கண்ணாடி போட்டு ஆமா ஆமா அவர் தான் பண்றாரு, இருந்தாலும் தலைக்கெல்லாம் அவர் பண்ண மாட்டாருன்ற மாதிரி எல்லாம் பேசுனாங்க. கடைசியில பார்த்தா அவங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டா தான் அங்கே இருந்துச்சு, புரிதுங்களா உங்களுக்கு? அவங்க சொன்னதுக்கு நேர ஆப்போசிட்டா வந்து தளபதி 68 நம்ம வெங்கட் பிரபு பண்றாரு, யாரும் எதிர்பார்க்காத ஒரு வகையில. ஸோ இப்போ வந்து தளபதி ஃபேன்ஸ்க்கு என்ன குவஸ்டின் இருந்துச்சுன்னா அட்லீ எப்போ சேர போறாங்கன்ற மாதிரியான ஒரு டவுட் வந்து தளபதி ஃபேன்ஸுக்கு வந்துடுச்சு. பட் வந்து இப்போ ஒரு விஷயங்கள் வந்திருக்கு, அதாவது என்னன்னா
அட்லி வந்து ஜவான் படத்துல ரொம்ப பிஸியா இருக்காராம். அதாவது என்னன்னா, ஜவான் படம் எப்ப ரிலீஸ் ஆகுதோ அந்த மாசமே வந்து தளபதி 68க்கான ஷூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போற மாதிரியான விஷயங்கள் பேசியிருக்காங்க. சோ அட்லி வந்து டப்புன்னு வந்து ஜவான் விட்டு வரவும் முடியாது. சோ அதனால அட்லி கொஞ்சம் லாக் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் தளபதி 69 வந்து கோபிச்சந்து கிட்ட தர மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இப்பவே போய்கிட்டு இருக்கான். கோபிச்சந்த் பண்ற மாதிரி இருந்தா அதுக்கடுத்து தளபதி 70 வந்து நம்ம அட்லியும் விஜயும் வந்து சேர்ற மாதிரியான ஒரு காம்பினேஷன் வந்து போய்கிட்டு இருக்கான். சோ அட்லியும் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கான். சோ அதனால வந்து கொஞ்சம் தள்ளி போயிடலான்ற மாதிரி வந்து அட்லி சைட்லயும் சொல்றதாகவும். சோ ஓகே, நம்ம வெங்கட் பிரபு கிட்டையும் ஆல்ரெடி நம்ம படம் பண்றோம்னு சொல்லியாச்சு. சோ இதை வந்து வெங்கட் பிரபு கிட்ட தந்துடலாம்னு சொல்லி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வெங்கட் பிரபுக்கும் வந்து ஒரு சடன் பிளானா அமைஞ்ச மாதிரிதான் இருக்கு. பட் இருந்தாலும் வெங்கட் பிரபு வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அவர் வந்து நல்லா பண்ணுவாருன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஷால் அவருக்கு வந்து ஒரு கம்பேக் டெஃபினட்டா தேவை. விஷாலோட ரைஸ் அண்ட் ஃபாலோ பத்தி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன். இன்கேஸ் அதை நீங்க பாக்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், இல்ல ஐகார்ட்ல வந்து அதை ஆட் பண்றேன், நீங்க போய் பாருங்க. ஓகே, இப்போ விஷால் என்னன்னா, அவர் வந்து டெஃபினட்டா ஒரு கம்பேக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது வந்து யாராலையும் மறுக்கவும் முடியாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நிறைய படங்கள் ரொம்ப முயற்சி பண்றாரு. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து நிறைய மிஸ் ஃபெயிலியர்ஸ் தான் ஆயிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் லத்தி வரைக்கும் கூட அவர் ரொம்ப ஹிட் ஆகும்னு சொல்லி நினைச்சாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி லத்தி பெருசா அவருக்கு ஒட் ஆகல. சோ இப்ப மார்க் ஆண்டனி படத்தை வந்து முழுமையா நம்பிக்கிட்டு இருக்காரு. மார்க் ஆண்டனியும் வந்து ஒரு ஹிட் ஆகக்கூடிய கண்டென்ட் தான் தெரியுது. சோ இப்ப விஷால் என்ன பண்ணிருக்காருன்னா, அவரோட 34வது படத்தை வந்து நம்ம ஹரி கிட்ட வந்து கொடுத்துருக்காரு. அந்த படத்தோட ஷூட் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 வாரத்துல வந்து அந்த படத்தோட பூஜை போட்டு உடனே ஷூட் ஸ்டார்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா, ரெண்டு பேருக்கும் ஒரு கம்பேக் தேவை. ஹரிக்கும் ஒரு பயங்கரமான கம்பேக் தேவை, நம்ம விஷாலுக்கும் ஒரு பயங்கரமான கம்பேக் தேவை. சோ இப்போ வந்து விஷால் வந்து எப்படி கம்பேக் தரப்போறாரு, மார்க்கெட்டிங்ல தரப்போறாரா இல்ல வந்து ஹரி கூட சேர்ந்து பண்ண போற படத்துல வந்து கம்பேக் தரப்போறாரான்னு சொல்லி தெரியல. பட் எதுவா இருந்தாலும் ஹரி வந்து ஒரு கம்பேக் தர வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்காரு. அவர் வந்து நல்லாதான் பண்றாரு, பட் ஏன் மிஸ் ஆச்சுன்னு சொல்லி தெரியல. சிங்கம் 3 வரைக்கும் அவர் நல்லா பண்ணாரு, பட் சிங்கம் 3 ஃப்ளாப் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் எதுவும் பெருசா சொல்ல தேவையில்ல, கொஞ்சம் டவுன் ஆச்சு. இப்ப ரீசெண்டா விஷாலும் ஹரியும் சேர்ந்த படம் வந்து பூஜை, அது வந்து கொஞ்சம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய படமா வந்து ஹரி வந்து பெருசா பண்ணவே இல்லை. சோ அதனால வந்து இந்த ரெண்டு கூட்டணி ஆல்ரெடி ஹிட் ஆயிருக்கோம், சரி நம்ம மறுபடியும் பண்ணலான்ற மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருக்காங்க. இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனல் புதுசா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.